எவ்வளவு சிங்கிங் இருக்கு. இப்ப வேலை செய்யறவங்க அங்கேயே போய் கை கழுவிக்கலாமே. இல்ல, கை கழுவுறதுக்கு ஹேண்ட் வாஷுக்கு தனியா ஒண்ணு வைக்கணும். அங்க சின்னதா ஒண்ணு வச்சுக்க பாருங்க, அங்க வந்து ஹேண்ட் லிக்விடும் வைக்கணும். ஏன்னா வேலை செய்யறவங்க அடிக்கடி கை வாஷ் பண்ணுங்க. அது இல்லனாலும் ஃபைன், அதுக்கும் எஸ் ஃபைன். சின்ன சின்ன ஃபைன் எல்லாம் கிடையாது. இங்க திடீர்னு அவங்க வருவாங்க, கேப் போடாம இருந்தா 10,000 கேக்குறாங்களோ 15,000 திரும்ப. நம்ம ஊர் காசு இல்ல, இங்க ஊர் காசு. 10,000 திரும்ப ஃபைன் போட்டு போனா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிடு. சட்டி தான் ஆகணும், இல்லனா போப்பு. அங்க பாத்தீங்கன்னா மீட் வாஷ் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஃபிஷ் வாஷ், டிஷ் வாஷ், வெஜிடபிள் வாஷ் எல்லாமே இருக்கும். சீட் தனியா, ஃபிஷ் தனியா. ஓகே ஓகே. மாப்புக்கு கூட போட்டு வைக்கணும். அங்க இருக்கு பாருங்க, துடைக்கிற மாப்பு கூட போட்டு. இது இல்ல அப்படினா ஃபைன். மசாலா mix பண்ணிட்டு சில்லர்ல வைக்க கூடாது. வைக்க கூடாது. பச்சையா வச்சுக்கலாம், கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மசாலா mix பண்ணிக்க கூடாது அந்த இது. அப்புறம் வெஜிடபிள் வைக்கிறதுக்காக ஒரு தனியா ஒரு சில்லர் ஒன்னு இருக்கும். அது அப்புறம் வந்து சூடா வச்சுக்கிறதுக்காக பைன்மரி கண்டிப்பா இருக்கணும். அது ஏன் இல்ல அப்படினு கேட்பாங்க. ஓகே, நம்ம செஞ்ச சாப்பாடு வந்து காலையில செஞ்சுட்டு நைட் விக்கிறோமா அப்படின்றதுக்கு கூட இன்ஸ்பெக்ஷன் திடீர்னு வருவாங்க. அவங்க ஒரு லிக்விட் வச்சிருப்பாங்க, அதை போட்டு பார்ப்பாங்க. அதுல வந்து நம்ம வந்து காலையில செஞ்சோம் அவங்களுக்கே காமிச்சிடும், இது வந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சது, நீ என்ன வித்துட்டு காமிச்சிடும், ஃபைன். பாட் வாஷுக்குன்னு தனியா ஒன்று வைக்கணும். முனிசிபாலிட்டில இருந்து கேட்பாங்க, நீங்க பாட் வாஷ் எதுல பண்றீங்கன்னு. இது வைக்கலன்னா ஃபைன். சரி, இப்போ வந்து ஓப்பனிங் பண்ணி நம்ம 2-3 நாள் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இது என்ன ஒன்று, நாள்பட வந்து ஸ்லோவாக போகும். அப்போ நம்ம வந்து சூடாகவே கொடுக்கணும் கஸ்டமர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, செஞ்சு இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்போம். எந்த ஐட்டம் விற்றாலும் நம்ம வந்து சூடாக தான் விற்கணும். சில் இந்த டெசர்ட்டு, இந்த ஐஸ்கிரீம்ஸு, இந்த இதெல்லாம் வந்து நம்ம சில்லரில் வச்சுருக்கணும். அதை வெளியில் வைக்கக்கூடாது, இதையும் வெளியில் வைக்கக்கூடாது. எல்லாமே அது இதுக்கான ப்ராப்பராக அந்த மாதிரி வச்சு தான் கொடுக்கணும். அப்புறம் கிச்சனில் வந்து ஏசி தேவையே கிடையாது. ஓகே, ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் வந்து இவ்வளோ இருக்குது. அது இல்லாமல் நம்ம உட்காந்து சமைக்கிறோம்ல நின்று, அங்கே மேலே ஹோல்ஸுங்க இருக்கும், அதுலேருந்து சில்லுன்னு காற்று வரும், மேலே கூலர் வச்சுருக்கோம் அதுக்கு. அது இல்லாமல் வந்து ஏசியும் கம்பல்சரியாக போட்டு ஆகணும் அப்படின்றது. ஆமாம், ஒர்க்கர்ஸுக்கு. ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கு வந்து 12-3 வந்து வேலையே கொடுக்க கூடாது. சம்மர்ல எல்லாம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். எனக்கு என்ன டவுட்னா, பெரிய பெரிய பாத்திரமா இருக்கு, இதெல்லாம் எப்படி வாங்குனீங்க, எங்க வாங்குனீங்க, இதெல்லாம் நீ கிடைக்குதா? இங்க இங்க தான் வாங்குனே. எல்லாமே இந்தியாவோட manufacturing தான். இந்தியால இருந்து தான் இங்க வருது, அதோட டபுள் மடங்கு காசு. நம்ம எப்படியும் அங்கேருந்து வாங்கி இம்போர்ட் பண்ணோம்னா அந்த காஸ்ட் வந்துடும், அதோட நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால இங்கே வாங்கினேன். ஆமாம், 500 ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு மட்டன் பிரியாணி. அப்படி கேளுங்க. இப்போ நம்ம ஊரில் இந்த கிச்சன் கிராஃப்ட் நான் வாங்கியிருந்தேன்னா மொத்தமாகவே 2-3 லட்சம் ரூபாயில் முடிச்சுட்டு இருப்பேன். நான் இங்கே இந்த கிச்சன் கிராஃப்ட், இந்த டபரா இதெல்லாம் வாங்கினது எவ்வளோ தெரியுமாச்சு, 30 லட்சம் ரூபாச்சு. நம்ம எஸ் இங்கே காஸ்ட்லி. அப்புறம் வந்து இதுக்கெல்லாமே இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இது இந்த மாதிரி இருக்கா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீல் வந்து இப்படி இருக்கா, அதுக்கும் துரு பிடிச்செல்லாம் இருக்கக்கூடாது. பல சரங்கம் இருக்கக்கூடாது ஹோட்டலில். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து வெயிட்ரஸுங்களுக்கு சம்பளம் எவ்வளோ, 15-20, அது வந்து ஒரு நல்ல சேலரி. இங்கே வந்து 30,000 அபோ. அவங்கள வேலைக்கு கூப்பிடணும்னா வீசா கொடுக்கணும், அதுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஆளுக்கு. ஸோ இது அப்புறம் இங்கே வந்து மட்டன் காஸ்ட்லி. இந்தியா மட்டன் தான் நான் வாங்குறேன், காஸ்ட்லி. எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே காஸ்ட்லி. இங்கே எப்படின்னா 3 மடங்கு ரேட் அதிகம். அப்படி நான் கணக்கு பண்ணும்போது நான் இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறது தான் கரெக்டு, புரியுதுங்களா? 3 மடங்கு. அப்போ அங்கே 300 ரூபாய்க்கு கிடைக்குது, கிடைக்குதுன்னா நான் இங்கே வந்து 900 ரூபாய்க்கு விற்கணும். ரெண்டும் அதிகம் போகுது, ரெண்டும் அதிகம். நம்ம ஊருக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து 2 லேக்ஸ்லேருந்து 2.5 லேக்ஸ் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் எனக்கு மெயின்லேயே கிடச்சிடும். அப்போ இங்கே வந்து நான் 7 லேக்ஸ் கொடுக்குறேன் ரெண்ட். ஓகே, அப்புறம் இபியும் இங்கே அதிகம். இங்கே கேன் வாட்டர் வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா. ஓகே, அந்த 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணிலாம் கூட காஸ்ட்லி தான். இங்கே தண்ணி இல்லையில இல்லையா, ஏன் வருது அது நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து எல்லா இடத்துலையும் 24 திரம் 22 திரம் அந்த மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க. நான் வந்து 24 திரம் வந்து குவாலிட்டியை வந்து நான் எப்படி இந்தியாவில் கொடுப்பேன், எப்படி என்னோட சேனலில் செஞ்சு காமிக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் மட்டன். இப்போ இந்த நீங்கள் மட்டன் பார்க்கலாம், அதை பாருங்கள். இப்போ இந்த மட்டன் பார்க்கலாம், நீங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அதோட கலர் பாருங்கள். இப்போ இங்கே வந்து மட்டன் வந்து கென்யாலேருந்து, எங்கெங்கேருந்து, எத்தியோப்பியாவிலேருந்துலாம் வருது. ஸோ அதெல்லாம் நான் வாங்கலை. இந்தியா மட்டன் தான், அதுவும் எலசான வெள்ளாடு கிடாய், எல்லாமே கிடாய் தான். 6 kg to 7 kg நான் ரொம்ப நேரம் வேக வைக்கவே தேவையில்லை, 15 நிமிஷத்தில் பஞ்சு மாதிரி ஆகிடும் கறி.